ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, என் மீதான பக்தி உனக்கு உண்மை என்றால் இதை முழுவதுமாக கேள் தங்கமே. இது அப்பாவின் உத்தரவு. இதனால் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்களை நீ பார்த்திருப்பாய். ஆனால் அவை யாவும் உன்னுடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்று நீ வருத்தம் கொள்கின்றாய். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதத்தை என் கண் பார்க்க செய்யுங்கள் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய். இனிமேல் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வுகள் நடக்க போகின்றது. அப்பொழுது என்னுடைய அற்புதத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீ என்னை பிரார்த்தனை செய்கின்றாய். அதேபோல் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றம் ஏற்பட்டு நீ சந்தோஷத்திற்கு உச்சிக்கே செல்லும் அளவில் இருக்க போகின்றது. புதிய வேலை, நிரந்தர வருமானம், ஊதிய உயர்வு, நோயற்ற வாழ்வு, மன நிம்மதி, இவை அனைத்தையுமே நீ பெறப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அன்றிலிருந்து இன்று வரை நான் சீரடியில் இருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கும். மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நானே முன்னின்று தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை வணங்க தங்கமே. மற்ற அனைத்தையுமே நான் பார்த்து கொள்கின்றேன். அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நினைத்து விடாதே. எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும் என்று பலமுறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன். உன்னுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள். நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று புலம்பாதே. காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கின்றது. முயற்சி தான் வாழ்க்கை. முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே. கஷ்டங்கள் வருகிறது என்று துவண்டு விடாதே. என்ன செய்வது, சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். தவறில்லை, ஏற்றுக்கொள் தங்கமே. உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும். உனக்காக நான் இருக்கின்றேன். பயந்து விடாதே, பயத்தை விட்டுவிடு. உன்னருகில் நான் இருக்கும் பொழுது எதை கண்டும் நீ அஞ்சாதே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமையை கடைபிடி. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிகின்றது. மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைகின்றது. விரைவில் இந்த நிலை மாறும். வாழ்வில் வசந்தம் வந்து சேரும். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக வரும். என் கண் விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். காலம் கனிந்து வரும் என் கண்மணியே, உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பி ஓட இயலாது. நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை. அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை. ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை மட்டும். ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும். வலி இருக்கத்தான் செய்யும். எத்தனை மதிப்புமிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும். ஒளியின் வழியை ஏற்கத்தான் வேண்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.